நெல்லையில் ஆரி கைவேலை தொழில் பயிற்சியின் துவக்க விழா நடைபெற்றது. திருநெல்வேலி நபார்டு வங்கி, அரும்புகள் அறக்கட்டளை ஆகியவை இணைந்து ஆரி கைவேலை தொழில் பயிற்சியின் துவக்க விழாவினை மகாராஜா நகரில் உள்ள அரும்புகள் வளாகத்தில் வைத்து நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அரும்புகள் அறக்கட்டளை கண்காணிப்பு அலுவலர் சுந்தரி வரவேற்புரை நிகழ்த்தினார். அரும்புகள் அறக்கட்டளை இயக்குனர் லதா மதிவாணன் நோக்க உரை நிகழ்த்தினார். திருநெல்வேலி களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகத்தின் வன பாதுகாவலர் மற்றும் கள இயக்குநருமான டாக்டர் செந்தில்குமார் சிறப்புரையாற்றினார். திருநெல்வேலி நபார்டு வங்கி மேலாளர் சலீமா மற்றும் அரும்புகள் அறக்கட்டளை நிர்வாகி டாக்டர் ராஜ மதிவாணன் ஆகியோர் வாழ்த்துறை வழங்கினார்கள். அரும்புகள் அறக்கட்டளையின் களப்பணியாளர் பாலா நிகழ்ச்சி நிறைவாக நன்றி கூறினார். பத்து நாளையில் அவங்க முடிச்சு ஃபினிஷ் பண்ணி அவங்க போடுற க்ளவுஸில் போட்டு அவங்க கொடுக்குற மாதிரியே இருக்கும். அந்த அளவுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறதுக்கு அவங்களுக்கு நம்ம வந்து இந்த அரும்புகள் அறக்கட்டளைக்கு நம்ம வந்து சொல்லி கொடுக்குறதுக்காக நாங்கள் வந்திருக்கோம். மற்றபடி எப்படின்னா இவங்க வந்து தெரிஞ்சிருந்தோ தெரியலையோ அப்படின்னு கிடையாது. தெரிஞ்சவங்க தான் வரணும், தெரியாதவங்க தான் வரணும்னு கிடையாது. எல்லாருமே இங்கே வந்து பேசிக்கே இங்கே வந்து படித்து அவங்க வந்து செய்தது நிறைய பேர் இருக்காங்க. அப்படி செய்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. நாங்களும் எல்லா மாவட்டத்திலையும் போய் சொல்லி கொடுத்துட்டு வந்துகிட்டு இருக்கோம். அதனால இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் இந்த அரும்புகள் அறக்கட்டளை மற்றபடி நபார்டு வங்கி அவங்க மூலமாட்டு நாங்கள் இங்கே சொல்லி கொடுக்குறதுல ரொம்ப பெருமையாக நினைக்கிறோம். இங்கே ஆரம்பித்தது பிள்ளைங்களுக்கு ஒரு என்னது தொழில் முனைவோராக இங்கே வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்த நம்ம அரும்புகள் அறக்கட்டளைக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் ஸ்மூத்தாக அவங்களோட நாங்கள் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம், மன்னார் வளைகுடா உயிர்கோள காப்பக அறக்கட்டளை, நாகப்பட்டினம் வன உயிரின சரணாலயம், அப்புறம் அகஸ்தியர் பயோஸ்பியர் ரிசர்வ் ட்ரஸ்ட் அப்படின்ற ஒரு புதிய ப்ரோக்ராம், இப்படி பல்வேறு திட்டங்களோட நாங்கள் நீண்ட நாள் அவங்களோட பயணிக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள்ட்ட நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம் தான் இன்றைக்கு இந்த ஒரு அழகான ஒரு பயிற்சியெல்லாம் நாங்கள் ஆரம்பிக்கணும். அதன் மூலமாக உங்களுடைய வாழ்வாதாரத்தை முன்னேற்றிக் கொள்வதற்கு உங்களுக்கு சில ஏற்பாடுகள் எல்லாம் செய்யணும் அப்படின்னு எங்கிருந்து எங்களுக்கு இந்த எண்ணம் தோன்றுச்சு அப்படின்னு சொன்னால், நாங்கள் வனத்துறையில் நாங்கள் கற்றுக்கொண்ட பாடம். அங்கேருந்து அவங்க ஒவ்வொரு இனோவேட்டிவ் ப்ராஜெக்ட் பண்ணும்போதும் அதனுடைய மாடல் நாங்கள் வச்சுருப்பேன். அங்கே வந்து 1% வட்டியோட அவங்க ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கும் போது ஏன் நம்ம அதை இந்த பகுதியில் நம்ம என்ஜிஓவில் அதையே நம்ம பண்ணக்கூடாது அப்படின்றது தான் ஆக்கம். அதே மாதிரி அங்கே நுண்வனக்குழுக்கள் அப்படின்னு சொல்கிறது தான் இங்கே ஜாயிண்ட் லைப்ரரி குரூப். அங்கே துணை வனக்குழுக்கள் அப்படின்னு ஆரம்பித்த ஒரு விஷயந்தான் இங்கே வந்து மகளிர் சுய உதவி குழுக்கள். எல்லாமே அவங்களுடைய மாடலை நான் இங்கே எடுத்து அப்ளை பண்ணி பார்க்கும்போது இன்றைக்கு இந்தியன் வங்கி, ஐசிசிஐ பேங்க் இந்த ரெண்டு பேங்கோட கடந்த 3 ஆண்டுகள் நம்மளுடைய சுயஉதவி குழுக்கள் எவ்வளவு வாங்கியிருப்பாங்கன்னு யோசிக்கிறீங்க? எவ்வளவு நிதி உதவி வாங்கியிருப்பீங்க மகளிர் சுயஉதவி குழுக்கள்? ஒரு குத்து மதிப்பா சொல்லுங்க பார்க்கலாம். 3 கோடி. உங்களுடைய சுழல் வந்து இந்த 3 ஆண்டுகளுக்கு மாத்திரமே, 19க்கு அப்புறம் 19, 20, 21 இந்த 3 வருஷத்துல 22 கோடி. வணக்கம். நபார்டு வங்கியும் அரும்புகள் அறக்கட்டளை திருநெல்வேலியும் இணைந்து இந்த அருமையான தைத்திங்கள் துவக்க நாளில் வந்து பெண்களுக்கான ஆரி கைத்தொழில் பயிற்சியை இன்றைக்கு வந்து துவங்கியிருக்கிறோம். மரியாதைக்குரிய திருநெல்வேலியுடைய வனப்பாதுகாவலர் கள இயக்குனர் களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பம் அவர்கள் இந்த அருமையான நிகழ்ச்சியை துவங்கி வச்சுருக்கிறாங்க. 30 பெண்களுக்கு 15 நாட்களுக்கு அவர்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கான இந்த பயிற்சி இங்கே முழு நேரமாக கொடுக்கப்படுகிறது. இந்த அருமையான பயிற்சி வந்து பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து மேலே முன்னேறவும் பொருளாதாரத்தை நிலைநாட்டி ஒரு தற்சார்புடைய பெண்களாக அவர்கள் வாழ்க்கையில் மாறணுன்ற நோக்கத்தோடு அரும்புகள் அறக்கட்டளை தன்னுடைய சுய உதவிக்குழு உறுப்பினர்களுக்கு இந்த பயிற்சியை வழங்குகிறாங்க. இந்த பயிற்சியை கொடுப்பதில் நாங்கள் ரொம்ப பெருமைப்படுறோம். இந்த பெண்களை வாழ்த்துறோம். நன்றி, வணக்கம்.